சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் 6.3-4 அடியில் இருக்கிறேன், ஹீரோயின்ஸ்லாம் வந்து 5 அடியில் இருக்காங்க, அதனால வாய்ப்புகள் பறி போகுது, ஒரு ரொமான்ஸ் படங்கள்லாம் பண்ண முடியல, காமெடி படங்கள் பண்ண முடியல, ஆக்ஷன் படங்கள்லாம் எடுத்த உடனே பண்ண முடியாது அப்படிங்கும்போது இந்த உயரமே தடையா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி குளமா ஒரு தடையா இருக்கோ அதனால உயரமும் தடையா இருக்குங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வருவீங்க? சினிமாவில் ஜெயிக்கிறது உயரம் ஒரு பொருட்டான விஷயமே இல்லை. உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமிதாப் பச்சன் ஹிந்தி சூப்பர் ஸ்டார், அவரும் மிகப்பெரிய உயரம். ஆரம்பத்தில் அவரும் நிறைய நிராகரிப்பு உள்ளானார், அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அதை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார். அடுத்து நம்ம சொல்லணும்னா தெலுங்கில் நாகார்ஜுனா, அவர் பெரிய ஹைட்டு. பிரபாஸ் அவரும் அதிகமான உயரம். தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்யராஜ், விசால், வில்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரகுவரன், நிறைய உயரம் அதிகமான நடிகர்களும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இப்போ சத்யராஜனா அவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கியிருக்கார், நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி, அது மாதிரி. விசால்லாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். ரகுவரெல்லாம் ஒரு வித்தியாசமான நடிப்பு மெத்தட் ஆக்டிங் மாதிரி ஒரு ஆக்டிங்கை உருவாக்கியிருக்காரு. இப்போ நீங்கள் இவர் அமிதாப் பச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அந்த உயரத்துக்காக அந்த நடிப்புக்கும் அவருக்கு தனித்துவமாக இருக்குது. இப்போ கதாநாயகிகள் நடிக்கிறது சிரமம் அப்படிலாம் எதுவும் இல்லை. கதாநாயகிகளோட ஷூ சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கேமரா ட்ரிக் பண்ணிக்கலாம், ஸ்டூல் போட்டு கூட ரொமான்ஸ் பண்ணலாம். உயரத்துக்கும் நடிப்புக்கும் எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் வராது. ஆனால் உங்களுக்கு திறமை இருக்கணும், நடிப்பு திறமை இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்.